முடிச்சு நான்கு. இந்த நான்கு முடிச்சுகளும் முதுகெலும்பில், அதாவது தண்டுவடத்தில் மேல் உள்ளது. முதல் முடிச்சு சரமுடிச்சு. இந்த சரமுடிச்சு இருப்பது கழுத்து எலும்பும் முதுகெலும்பும் சந்திக்கும் இடத்தில் ஆகும். இரண்டாவது முடிச்சு துண்ணல் முடிச்சு. இந்த முடிச்சு சரமுடிச்சிலிருந்து 10 விரல் கீழே முதுகெலும்பின் மேல் உள்ளது. இரண்டு சிப்பி எலும்புகளுக்கும் மத்தியில் வரும் இந்த முடிச்சு வர்மம் உள்ளது. அங்கிருந்து 6 விரல் கீழே தண்டுவடத்தின் மேல் பாசமுடிச்சு உள்ளது. இந்த பாசமுடிச்சு இருக்கின்ற இடத்தில் 12வது விலா எலும்பு தொடங்குகின்ற இடம்தான் இந்த பாசமுடிச்சு. 4வது முடிச்சு கும்பகமுடிச்சு. இந்த கும்பகமுடிச்சு முதுகு தண்டுவடத்தின் கீழ் அடுக்கு எலும்பு என்று சொல்லக்கூடிய சேக்ரம் என்ற பகுதியில் உள்ளது. இனி இதனுடைய இயக்குமுறை தெரிதல் வேண்டும். நடு 3 விரல்களின் நடுப்பகுதியால் இந்த 4 முடிச்சுகளையும் தொட்டு இயக்க வேண்டும். சரமுடிச்சின் மேல் நமது வலது கை நடு 3 விரல்களால் நடுப்பகுதியால் தொட்டு 3 முறை வலது பக்கம் சுழற்சி செய்து, 3 முறை இடது பக்கம் சுழற்சி செய்து, மேலிருந்து கீழாக தண்டுவடத்தின் மேலே மிதமாக தடவி துண்ணல் முடிச்சில் வந்து சேர்ந்தவுடன் மீண்டும் விரல்களை 3 முறை வலது பக்கமாகவும் 3 முறை இலது பக்கமாகவும் சுழற்சி செய்ய வேண்டும். மீண்டும் அங்கிருந்து கை விரல்களை மிதமாக கீழ் நோக்கி தடவி பாசமுடிச்சை அடைந்தவுடன் மீண்டும் 3 முறை வலது பக்கம் சுழற்சியும் 3 முறை இடது பக்க சுழற்சியும் செய்தல் வேண்டும். மீண்டும் அங்கிருந்து கைகளை தண்டுவடத்தின் வழியாக தடவி கும்பகமுடிச்சை வந்து சேர்ந்தவுடன் 3 முறை வலது பக்க சுழற்சி, 3 முறை இடது பக்க சுழற்சி செய்து நிறுத்த வேண்டும். இந்த சுழற்சிகளை செய்கின்ற பொழுது குழந்தையை குப்புற படுக்க வைத்திருக்க வேண்டும். குழந்தையின் இடது பக்கமாக நாம் நின்று கொண்டு மேலிருந்து கீழாக ஒவ்வொரு முடிச்சாக அசைத்து வருதல் வேண்டும். அப்படி அசைத்து வருகின்ற பொழுது நம் கைகளுக்கு ஏற்ப நாமும் குழந்தையினுடைய கீழ்ப்பகுதி நோக்கி, கால் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருந்தால் இந்த அழுத்தம் மிதமாகவும் இதமாகவும் நன்மை பயப்பதாகவும் இருக்கும்.